இலங்கையில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு நாடு முழுவதிலும் இழுத்து மூடப்படும் அபாயத்தில் பேக்கரிகள். தென்னிலங்கையில் கொடூரமாக கொல்லப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் காரணம் வெளியானது. கல்முனையில் தமிழிளைஞரை வெள்ளை வேனில் கடத்த முயற்சி, போலீசார் வெளியிட்ட தகவல். தாக்குதல் நடாத்தும் எவ்வித திட்டங்களும் கிடையாது உக்ரைன். இலங்கையில் வாகன பாவனையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி. ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய இலங்கையர்கள். நாடு முழுவதும் மின்சார விநியோகம் இன்றும் தடைபடும். கோதுமை மா தட்டுப்பாடு காரணமாக நாடாளவிய ரீதியில் உள்ள பேக்கரிகள் மூடப்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ரத்னபுரி, ககவத்தை, ஹொடகவெல, பலேபெத்த மற்றும் ரக்குவானை போன்ற பகுதிகளில் மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக பேக்கரி செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கோதுமை மா போன்ற பண்டங்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த பண்டங்களின் தரம் குறைந்துள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் நாட்டில் நடமாடும் பேக்கரி தயாரிப்பு விற்பனையாளர்களும் வேலையின்மை அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டில் கோதுமை மாவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் நாட்டில் உள்ள பேக்கரிகளுக்கு தேவையான மாவில் 75% மாத்திரமே பெறப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் பானின் விலையானது 400 ரூபாவாக கூட அதிகரிக்கலாம் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தங்காலை விதாரதனிய பிரதேசத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் அவரது மனைவி மற்றும் மனைவியின் சகோதரன் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதில் உயிரிழந்தவரின் மனைவியினது சகோதரர் ஆபத்தான நிலையில் கராப்பிடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தனிப்பட்ட காரணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் தெற்கு அதிவேக வீதியில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் சதுரங்க தில்சான், வயது 36 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு குழுவினருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 15 பேரை அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் மற்றும் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தங்காலை போலீசார் தெரிவிக்கின்றனர். புலனாய்வு பிரிவினர் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலியான செய்தி தொடர்பில் போலீசார் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். பிப்ரவரி 17 நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வெளியிட்ட தனது ட்விட்டர் பதிவில், அரச புலனாய்வாளர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டே இனம் தெரியாத நபர்களுள் இளைஞர் ஒருவரை வெள்ளை வேனில் கடத்தி செல்ல முயற்சித்தனர் என குற்றம் சுமத்தியிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் பிரிவு துணை செயலாளரான நிதான்சான் என்ற இளைஞரே இவ்வாறு இனம் தெரியாத நபர்கள் கடத்தி செல்ல முயற்சித்தனர் என சாணக்கியன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறித்த வேன் உளவுத்துறைக்கு சொந்தமானது அல்ல என்பதை விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் வேனில் இருந்தவர்கள் உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது தெரியவந்துள்ளது. அருள் நிதான்சான் எந்த வகையிலும் கடத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தும் எவ்வித திட்டங்களும் கிடையாது என உக்ரைன் வெளிவிவகார அமைச்சர் டைம்ரோ குலேபா தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மீது உக்ரைன் தாக்குதல் நடாத்த உத்தேசித்துள்ளதாக ரஷ்ய அரசு ஊடகம் குற்றம் சுமத்தியுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டு முற்று முழுவதிலும் பொய்யானது என சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக நாட்டின் கிழக்கு பகுதியான டோன்ஸ்பாஸ் பகுதி மீது இவ்வாறு தாக்குதல் நடத்த உக்ரைன் ஆயத்தமாகி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இரசாயன உற்பத்தி பகுதிகள் மீது நாசவேலிகளில் ஈடுபடவோ அல்லது தாக்குதல் நடத்தவோ எவ்வித திட்டங்களும் கிடையாது என வெளிவிவகார அமைச்சர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இராயதந்திர ரீதியிலான முரண்பாடுகளுக்கு தீர்வு காணும் அணுகுமுறைகளின் மீதே உக்ரைன் நம்பிக்கை கொண்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் ரஷ்ய எல்லை பகுதியில் கடுமையான பதட்ட நிலைமை நீடித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் எல்லை பகுதியில் ரஷ்யா சுமார்
190,000 படையினரை நிலைநிறுத்தியுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை உக்ரைனின் பிரிவினைவாத கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள பகுதிகளிலிருந்து ரஷ்யாவை அடையும் ஏதிலிகளுக்கு 10,000 ரூபேஸை உதவித்தொகையாக வழங்குமாறு ரஷ்ய ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். எதிரிகளுக்கு உதவும் நோக்கில் எல்லை பகுதியில் விசேட முகாம் ஒன்று நிறுவப்பட்ட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வாகன பாவனையாளர்களுக்கு ஏற்படவுள்ள கடுமையான நெருக்கடி குறித்து இலங்கை மோட்டார் வர்த்தகர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. உதிரி பாகங்களை முன்பதிவு செய்வது தொடர்பான கடன் பத்திர வசதிகளை நிறுவுவதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அந்த சங்கம், வங்கிகளின் இந்த உத்தியோகபூர்வமற்ற கட்டுப்பாடுகள் வாகன பராமரிப்பை முடக்க தொடங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் பொருட்கள் மக்கள் போக்குவரத்து மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். போக்குவரத்து துறை நிறுத்தப்பட்டால் அது நாட்டின் முக்கிய வருவாய் மூலங்களான ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாத்துறை போன்றவற்றில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அந்த சங்கம் எச்சரித்தது. பல வாகன உரிமையாளர்கள் ஆபத்தான போலி உதிரி பாகங்களை பயன்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு குப்பை கிடங்குகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உதிரி பாகங்களை பயன்படுத்துகின்றனர். இது வாகன பாவனையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என இலங்கை மோட்டார் வர்த்தகர்கள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை கண் நன்கொடையாளர்கள் சங்கத்திற்கு கடந்த வருடம் தானமாக வழங்கப்பட்ட கண்கள் மூலம் 3,355 வெளிநாட்டவர்களுக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அதன் சிரேஷ்ட முகாமியாளர் ஜெனத் சமன் மத்தராட்சி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 4,540 பேர் கண்தானம் சங்கத்திற்கு கண்தானம் செய்துள்ளனர். அந்த கண்கள் மூலம் இலங்கையில் உள்ள 1,185 பேருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கண் நன்கொடையாளர்கள் சங்கத்தின் தகவலுக்கு அமைய கடந்த 60 வருடங்களில் இலங்கையர்களால் தானமாக வழங்கப்பட்ட கண்கள் மூலம் 83,994 வெளிநாட்டவர்கள் பார்வை பெற்றுள்ளதாக சிரேஷ்ட முகாமியாளர் தெரிவித்துள்ளார். அந்த காலப்பகுதியில் இந்த நாட்டில் 56,199 பேர் பார்வை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் உரிய முறையில் கிடைக்கவில்லை எனில் இன்றைய தினமும் மின் விநியோகத்தை துண்டிக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. சனிக்கிழமையான இன்று மின்சாரத்தின் தேவை குறைவாக இருக்குமென்ற போதிலும் தற்போதைய சூழ்நிலையில் இன்றிரவு தடையில்லா மின்சாரத்தை வழங்க சிக்கல் ஏற்படலாம் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. சபுஸ்கந்த அனல் மின் நிலையம் நேற்று பிற்பகல் எரிபொருளின்றி செயலிழந்ததாகவும் சபுஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்திற்கான எரிபொருள் இன்று காலை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்னாவ கலனிதிச மின் நிலைய வளாகத்திலுள்ள 2 மின் உற்பத்தி நிலையங்களும் மத்துகம மற்றும் துல்கிரிய ஆகிய 2 மின் உற்பத்தி நிலையங்களும் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு தேவையான எரிபொருளின்றி செயலிழந்த நிலையில் காணப்படுகின்றன. அதற்கமைய இன்றைய தினமும் 2 கட்டங்களாக மின் உற்பத்தி தடைப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதென குறிப்பிடப்படுகின்றது.